பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்குவதற்கு எதிரான வழக்கின் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்குவதற்கு எதிராக திமுகவின் RS பாரதி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் என 100 மேற்பட்டோர் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுக்கள் மீதான விசாரணை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யூ லலித் தலைமையிலான நீதிபதிகள் அடங்கிய அமர்வின் முன்பாக நடைபெற்றது. திமுக தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வில்சன், பொருளாதாரத்தில் 10% இடஒதுக்கீடு வழங்குவது என்பது OBC, SC மற்றும் ST பிரிவினரை அரசியல் சாசனம் உருவாக்குவதற்கு முன்பிருந்த காலகட்டத்திற்கு கொண்டு சென்றுவிடும் என தெரிவித்தார். மனுதாரர்கள் சார்பிலும் மத்திய அரசு சார்பிலும் வாதங்கள் நிறைவு பெற்றதை தொடர்ந்து வழக்கின் தீர்ப்பு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.